हेलो फ्रेंड्स, वेलकम टू विकीज किचन। இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான புரோட்டீன் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10 மாசத்துக்கு மேலே உள்ள குழந்தைக்கு கஞ்சோடலாம் கலந்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பருப்புலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பாதாம் 2 நிமிஷம் போல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பருப்பையும் ஒன்னா போட்டு எப்பவுமே ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு பருப்புக்குமே ரோஸ்டிங் டைம் வந்து மாறும். பாதாம்ல வந்து புரோட்டீன், ஃபைபர், ஃபேட் அப்புறம் விட்டமின் இலாம் இருக்கு. குழந்தை எப்பவுமே நல்லா ஆக்டிவா வச்சுக்கும். ஸோ டெய்லி பாதாம் கொடுங்க, ஸ்கின்னுக்கும் நல்லது. அடுத்து கேஷ்யூ 1/4 கப் அளவுக்கு முந்திரி, இதை 1 நிமிஷம் போல வறுத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். முந்திரி பருப்பும் ரிச் இன் புரோட்டீன். எதுக்காக நம்ம புரோட்டீன் பவுடர் வீட்லயே செய்யறோம் பாத்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவு குவான்டிட்டி தேவையோ அதை நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம், சுத்தமான முறையில செய்யலாம். என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நமக்கு தேவையோ அதை நம்மளே சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி செய்யறதுனால நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்டா வாங்கியும் செய்யலாம். ஸோ குழந்தைங்களுக்கு தைரியமா இதை கொடுக்கலாம் நீங்க. அடுத்து 1/4 கப் பிஸ்தா 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்தால நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, அது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். அடுத்து 1/4 கப் பொட்டுக்கடலை, இதையும் நம்ம 1 நிமிஷம் போல வறுத்து எடுத்துக்கலாம். இது சேர்த்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம போன்ஸ் நல்லா ஹெல்த்தியா இருக்கும், அதே போல இம்யூனிட்டி பவரையும் இது அதிகமாக்கும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு காஞ்ச திராட்சை, இதையும் நம்ம 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு டைஜஷன் பிரச்சனையே இருக்காது, ஈஸியாக மோஷன் போயிடுவாங்க. அதே போல் அயன் லெவலையும் பூஸ்ட் பண்ண உதவும். இப்போ இந்த ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக அரைச்சிட்டே இருக்காதிங்க, அப்புறம் ஜார் ஹீட் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ஒட்டிக்கும் மாவு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரைக்கும் போது நடுவில் ஜாரை திறந்து ஸ்பூனால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஏலக்காய், உங்களுக்கு ஏலக்காய் கூடுதலாக வேணும்னா இன்னும் கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். என்னுடைய பேபிக்கு இப்போ 11 மந்த் கம்ப்ளீட்டட். நான் அவனுக்கு இதை எப்படி கொடுப்பேனா, மார்னிங் அண்ட் ஈவினிங் கஞ்சி செய்கிறப்ப இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். இந்த ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் ஏர்டிட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பா சமைங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.